ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன், உணவே மருந்து மருந்தே உணவு. நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல சிக்கன் சுக்கா. எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. செட்டிநாடு சிக்கன் சுக்காக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 சின்ன பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 5 வரமிளகாய் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டா வறுத்தாச்சு, இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்லயே கொஞ்சம் இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, 6 சின்ன வெங்காயம். இது நல்லா ஆறின உடனே கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு, லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். மசாலா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்தாச்சு. நான் இங்க 1/2 கிலோ சிக்கன் வச்சிருக்கேன், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த மசாலா இதுல போட்டு 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போறோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 1 வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வணக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனா மாறிடுச்சு, இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இப்போ ஒரு மீடியம் பிளேம்ல 10 மினிட்ஸ் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். இப்போ சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணியே இது நல்லா வேகணும், நல்லா ட்ரை ஆகி வரணும். நீங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா அப்பப்ப வணக்கி விடுங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிடும். இனி 5 நிமிஷம் ட்ரை ஆனா போதும், சுக்கா ரெடி ஆயிரும். நல்லா அந்த கிரேவி எல்லாம் ட்ரை ஆகி இப்ப பாருங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, இது ஆப்ஷனல் தான். இப்ப வேற பவுலுக்கு மாத்திரலாம். டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா குங்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.